பாலுவை என்கவுண்டர் பண்ணிடுவான்னு சொன்ன என்னமாமா அது? அதுதான் மாப்பிள்ள பாலோட பவர். பாலு சிங்கம் இல்ல, போலீஸ்காரங்க கைய கட்டி சுட போயிருக்காங்க. பாலு துப்பாக்கி பிடிச்சி இழுத்து நெஞ்சில வச்சு இப்ப சுடுறான்னு சொன்னான். ஆடி போயிட்டான் ஏஎஸ்பி. நீ ஒரு வீரன்டா, வீட்டுக்கு போடான்ட்டாங்க. ஏமாமா, வீரனா இருந்தா எல்லாரும் பிடிக்குமா மாமா? சுத்த வீரனா இருந்தா எதிரிக்கும் கூட பிடிக்கும் மாப்பிள்ள. யோ, முதல்ல வண்டி ஆஃப் பண்ணிட்டு என் மாமா வர சொல்லு. மைதிலிக்கு மாப்பிள்ள பார்த்தாச்சா பார்க்கலையா? அதையே நீ கேட்குற. பார்த்தாச்சுன்னா வேண்டான்னு சொல்லிடு, பார்க்கலன்னா இதோட நிறுத்திடு. நான் தான் மைதிலியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஏய், இன்னும் அன்னைக்கு என்னமோ வந்த மைதிலிக்கு நான் நல்ல மாப்பிள்ளல வேற யாருக்கா கல்யாணம் பண்ணுவீங்க என்ன? இன்னைக்கு வந்து நான் தான் கட்டிக்கிறவீன்ற. நீ ஒத்தைய ரட்டைய விளையாடுற என் மக வாழ்க்கையை நான் தாய கட்டையா? நீ ஒரு புறம்போக்கு பைய. நீ என்ன வேலை செஞ்சு போல போனி என் மகளை நான் உனக்கு கட்டித்தருவேன். என் பொண்ணுக்கு உன்னால் ஒரு புடவை எடுத்து தர முடியுமா? ஏன் இப்போ நாங்கள் மட்டும் என்ன துணிக்கு வக்கு இல்லாமல் தெரியுறோம்? கட்டி வை, வாரத்துக்கு ஒரு புடவை, மாசத்துக்கு ஒரு நகைன்னு மகாராணி மாதிரி வாழ வைக்கிறேன். ஆ, இதெல்லாம் வாயில் பேசுகிற ஈஸியாக தான் இருக்கும். டேய், என் மகள் ஒரு டாக்டர் மாப்பிள்ளைக்கு இன்ஜினியர் மாப்பிள்ளைக்கு தாண்டா கட்டி கொடுப்பேன். உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். என்னையா பெரிய டாக்டர் இன்ஜினியர்ன்ட்டு? இவனுங்களை விட்டால் உலகத்தில் வேற மாப்பிள்ளையே கிடையாதா? இவனுங்கெல்லாம் டாக்டர் இன்ஜினியர்னு படிக்கிறதே 200 ரூபா நகைக்கும் ஒரு புது காருக்கும் தான். இந்த பாரு மாமா, உன் பொண்ணை ஒரு டாக்டர் கட்டி வை, ரெண்டு பேரும் போகட்டும். மைதில் இருக்கிற அளவுக்கு கால் சுண்டி வரலேருந்து உச்சி வரைக்கும் உத்து உத்து பார்ப்பானுவா. இதே ஏன் கூட வரட்டும், 1 ரூபாயை பார்க்குறானான்னு பார்க்குறியா? ஏன்னா ஆம்பளை, உன் பொண்ணை ஒரு ஆம்பளை கட்டி வை. அது நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் நடக்காதரா. நீ செத்தாதான் நடக்கணும், அதுக்கு நான் தயார். இன்னும் என் லைஃப்பில் 302 மட்டும்தான் பார்க்கல, உன் புண்ணியத்தில் அதுவும் நடக்கட்டும். இதையும் மீறி மாப்பிள்ள பார்த்த உன்னையும் வெட்டுவேன், மாப்பிள்ள வரப்போறவனையும் வெட்டுவேன். வரட்டா? எப்போ நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு சீக்கிரம் சொல்லி அனுப்பு. என்னடா பேசி தொலைஞ்சு எங்கள் அப்பாட்ட? நாளைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம். வீட்டுக்கு வந்து நல்ல மூக்கு பிடிக்க சாப்பிட்டு போ. நான் உண்டு, என் படிப்பு உண்டுன்னு இருந்தேன். நான் ஏன் உன்னை பார்க்கணும்? மாலை ஏன் என் கழுத்தில் விழணும்? என் மனசு கிடந்து அடிச்சுக்கிறது உனக்கு என்ன தெரியும்? நான் ஒரு முடிவோடு வந்திருக்கேன், நீ இப்போவே என்னை கூட்டிட்டு போய் என் கழுத்தில் தாலி கட்டு. ஏன் யோசிக்கிற மகேஷ், உன் லட்சியம் நிறைவேறாமல் போயிடும்னா? ஆசைப்பட்ட பொண்ணை கண் கலங்காமல் வச்சு காப்பாத்தினாலே வாழ்க்கையில் ஜெயிச்ச மாதிரி தான். என்ன கூட்டிட்டு போயிடுறா ப்ளீஸ். இந்த பார் மைதிலி, நீ தான் என் பொண்டாட்டி, அப்புறம் இந்த ஊருக்கே தெரியும். உன் அப்பா சொத்துல ஒன்று கூட உன் உடம்புல இருக்கக்கூடாது. நீ வீட்டில் போயிரு, எவ்வளோ நேரம் ஆனாலும் உன்னை வந்து நான் கூட்டு போறேன். மாப்பிள்ளை உங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கம், சொல்லாம கொள்ளாம டப்பு டிப்புன்னு சவால்ட்டு வந்துருக்க. 5 ரூபா 10 ரூபான்னா பக்கத்து இருக்காரன் தருவான். தாலி மாலை புடவை மினிமம் 1 லட்சம் யார் தருவா? அதெல்லாம் எனக்கு தெரியாது மாமா. விடியறதுக்குள்ள மைதிலி கூட்டு வந்து அவள் கழுத்தில் நான் தாலி கட்டணும். மங்களி, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ நினச்ச மாதிரி உன் கல்யாணம் நடக்கும். நீ போய் மைதிலி கூட்டு வந்துரு, நான் தாலி மாலையோட வந்துடுறேன். சிங்கப்பூரா கல்யாண மண்டபம் சாப்பாடு கூட்டம் இவ்வளவு இருக்கு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஏ தம்பா, நீ என் கூட வா. மாமா, நீ போய் கோயிலில் வேலையை பாரு. பூசாரி வேலையா? கல்யாண வேலையை மாமா, நான் போய் மைதிலி கூட்டு வரேன். உன் அளவுக்கு தைரியம் இல்லாத பசங்கள்லாம் காரில் போய்கிட்டு இருக்காங்க. ராஜா மாதிரி காரில் சுத்த வேண்டிய நீ வாடகைக்கில் போயிட்டுருக்க, என்ன பண்ணுறது? எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும்ல. உனக்கு நல்ல நேரம் வந்தாச்சு, அதுதான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். நான் எதாவது செய்யணுமாண்ணே? உனக்கு தான் நான் நிறையா செய்யணும். நீ ஆசைப்பட்ட இடத்துல உன்னை நான் உட்கார வைக்கிறேன். ஆனால் அந்த இடத்துல கருப்பு பால் இருக்கான், அவன் இருக்கிற வரைக்கும் அந்த இடம் வேறு யாருக்கும் இல்லை. எனக்கும் பால் இருக்கக்கூடாது, உனக்கும் பால் இருக்கக்கூடாது. இந்த நினப்பு இருக்க நம்ம ரெண்டு பேரும் ஏன் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது? இன்னைக்கு நான் சேர்மன், நாளைக்கு எம்எல்ஏ, நாளை அன்னைக்கு மந்திரி. எனக்கு எல்லாமுமா நீ தான் இருப்ப. கருப்பு பாலுவை தூக்கிடு. நான் தான் செஞ்சேன்னு ஆஜராகிறதுக்கு என்கிட்ட 1000 பேர் இருக்கானுங்க. நீ தான் செஞ்சேன்னு யாருக்கும் தெரியாது. இந்த இதை செலவு வச்சுக்க. பணத்தையும் பதவியும் வேண்டான்னு சொல்லக்கூடாது. இது ரெண்டும் தான் தானாக தேடி போனால் கிடைக்காது. அதுவாக தேடி வரும்போது கை நீட்டி வாங்கிக்கணும். வச்சுக்க அண்ணே. ம், கிளம்பு. இனிமேல் நீ காரில் தான் ஏறணும், காரில் தான் இறங்கணும். போ. ஹலோ, ஐய் ஐஃபோனு.
அச்சி போனை விடா. சேர்மன் என்னை போட போகிறானா, அதுக்கு எமகுஞ்சியை செட் பண்ணியிருக்கானா, பயம் கொடுத்துறானுவ. அவன் யார்? பொடிப்பய. அவன் போய் என்ன பெரியம்பி, அவனை மாதிரி பொடிப்பயிலவு தான் உன்னை மாதிரி பெரிய பெரிய தலையே தூக்கியிருக்கானுவ. உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, அந்த எமகுஞ்சி சாதாரண பய கிடையாது. யோ மாதிரி இருக்கா அவனை போய் பண்ணுறது கோமாளித்தனமாக இருக்கலாம், பண்ணிட்டான்னா கொலைக்கு சமமாக இருக்கும். இப்போ அவன் ஒரு கொலை பண்ணால் எப்படி இருக்கும் யோசிச்சுப்பார். சொத்துல பிரச்சனை தொழிலில் பிரச்சனைன்னு ஒருத்தனை மிரட்டினா அவன் பயப்படுவான். இவன் உன் இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்றான், இவன் பயப்பட மாட்டான். எமகுஞ்சி விஷயத்தில் ரொம்ப யோசி, ஆனால் முடிச்சுடு. அதில் யோசனை வேணாம். தர பயில்களை ரெடி பண்ணு. என்னம்மா இன்னும் தூங்கலையா? என்னைய காரில் வந்து இறங்குற? ஏன், நான் காரில் வந்து இறங்கக்கூடாதா? போய் சாப்பாடு எடுத்து. இப்போ ஏதியா உழவு பண்ணும்? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? குழம்பு ஊத்து. என் புள்ள மூஞ்சில இவ்வளவு நாளும் இந்த கவலையும் குழப்பத்தையும் பார்த்தது இல்லையா? சொல்லிடியா. என்ன சொல்ல சொல்ற? விடுங்க, என் மைதிலி வேற ஒருத்தன் சொந்தமா வைக்க போறான். எனக்கு என் மைதிலி வேணும். ஒரு குண்டுமணி தாலி வாங்க துப்பு இல்ல. உன்னை நான் வீட்ல இருந்து கூட்டு வரும்போது நான் கொடுக்குற துணி தான் கட்டிக்கணும் வெட்டி அவள்கிட்ட சவால் விட்டு வந்திருக்கேன். ஒரு புடவை வாங்குறது கூட யோக்கியத இல்ல. ஒருத்தனை தூக்கு, உனக்கு காசு தானே ஒருத்தன் சொன்னா, அதான் இது போதுமா? என் மைதிலி எனக்கு கிடைக்கணும்னா எவன் உசுரவனால எடுப்பேன்? உன் அம்மா எதுக்கியா இருக்கேன்? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. ஓ சந்தோஷம் முக்கியம் தானே? இந்த அடுப்புல தானே நம்ம வெந்து வெந்து செத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ ஐயோ, கண்டிச்சா எங்க என் புள்ள கண் கலங்கிடணும். இது வரைக்கும் நீ எங்க போற என்ன பண்றன்னு உன்ன ஒரு வார்த்தை கேள்வி கேட்டிருப்பனா? உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா மாறிடுவேன் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு கல்யாணம் பண்றதுக்கே ஒரு கொலைய பண்ண பணம் வாங்கிட்டு வந்து நிக்கிறதுக்கா நான் உன வளர்த்தேன். என் புள்ளைய சிங்கமா வளர்த்துருக்கேன்னு சொல்லுவேனே. நாளைக்கு கொலகாரன்னு பேப்பர்ல வர்றப்போ அந்த அசிங்கத்தை நான் எப்படி தாங்கிக்குவேன்? என்ன உத்தரத்துல ஏத்தி விட்டு போடா போடா. அம்மா நீ என்ன குழம்பாதமா, எனக்கு என் மைதில் வேணும். மைதிலி உனக்கு தாயா? அது எப்படியாப்பட்ட புருஷன் வேணும்னு ஆசைப்பட்டிருக்கோம். உன்னை நம்பி வந்தவளுக்கு நீ சந்தோஷத்தை தர வேணாமா? ஒரு தாலி அறுத்துதான் இன்னொரு தாலி ஏறணுமாடா. அந்த காசுல தாலி கயிறு வாங்குறது தூக்கு கயிறு வாங்குறதுக்கு சமம். நான் காசு எடுத்து வச்சிருக்கேன்டா அம்மா, நான் காசு எடுத்து வச்சிருக்கேன். உனக்கு தான் இருக்கோ எல்லாத்தையும். அம்மாவுக்காக ஒன்னே ஒன்று பண்ணுவியா? 20 வயசுல கல்யாணம் ஆகி 21 வயசுல தாலி அறுத்தேன். அன்னையிலேருந்து இந்த 25 வருஷமா உனக்காக தானே வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் கண்ணை மூடுறதுக்குள்ள யாராவது ஒருத்தர் ஒருத்தர் உன்னை வாழ்த்துறத பார்க்கணும்னு ஆசையா இருக்கியா? மன்னிச்சுமா, அந்த காசு நான் கொடுத்து வந்துடுறேன்மா, நான் கொடுத்து வந்துடுறேன்.